நிச்சயமா ஹோமியோபதி மெடிசன்ஸ் தான் வேணும்னு கேட்டு வருவாங்க. அது மருந்து கிடையாது, அது வந்து ஜஸ்ட் மூக்கு வழியா அவங்களால மூச்சு விட முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் மதுமிதா. டாக்டர் மதுஸ் ஹோமியோ கேர் என்னோட கிளினிக் மதுரையில் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஹோமியோபதினா என்ன அப்படின்ற ஒரு பதிவை பத்தி தான் பார்க்க போறோம். ஹோமியோபதி வந்துட்டு குழந்தைங்களுக்கு இட் இஸ் அ வெரி வெரி சில்ட்ரன் ஃப்ரெண்ட்லி மெடிசன். நீங்கள் ஹோமியோபதி மெடிசன் ஒரு குழந்தைக்கு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நிச்சயமாக ஹோமியோபதி மெடிசன்ஸ் தான் வேணும்ட்டு கேட்டு வருவாங்க. பிகாஸ் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதால கசப்பாக இருக்காது, அண்ட் ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் குழந்தைக்கு கொடுக்க தேவையில்லை. அவங்களே விரும்பி வாங்கி அவங்களே உங்களை ஞாபகப்படுத்துவாங்க, இப்போ டைம் வந்துருச்சு எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஹோமியோ மெடிசன்ஸில் நாங்கள் சில்ட்ரன் டில் ஓல்டு பீப்புள் வரைக்கும் அவங்களுக்கு தேவையான டோசேஜ் வந்துட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அவங்களுடைய அக்யூட் கண்டிஷனாக க்ரானிக் கண்டிஷனாக என்ன மாதிரியான நோய் அவங்களுக்கு இருக்குன்றதை பார்த்துட்டு நாங்கள் டோசேஜ் கொடுப்போம். ஸோ குழந்தைங்களுக்கு தனி டோசேஜ், பெரியவங்களுக்கு தனி டோசேஜ்னு இல்லை, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிசீஸ் அவங்களுக்கு என்ன இருக்குது, அதோட சிவியாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நாங்கள் கொடுப்போம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெப்பிட்டேஷன், அதாவது அடிக்கடி கொடுக்குற மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்காது. பிகாஸ் குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் ரெப்பிட்டேஷன் இருக்காது. பெரியவங்களுக்கு தைரியமாக ரிப்பீட் பண்ணலாம். அந்த எல்லாருக்கும் ஹோமியோபதினா உங்களுக்கு தெரிகிறது அந்த சின்ன ஒயிட் ஜவரிசி மாதிரி இருக்கிற அந்த குளோபியூல்ஸ் தான். அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது சாக்கரம் லாக்டோஸ், அது கோட் மில்க் அண்ட் சுகர் கேன்ல இருந்துட்டு ப்ரிப்பேர் பண்ற ஒரு விஷயம். அது மருந்து கிடையாது, அது வந்து ஜஸ்ட் மீடியம் கேரி பண்ணது மருந்து. அந்த மருந்து வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளான்ட், அனிமல் அண்ட் மினரல்ஸ் இப்படி எல்லாத்துல இருந்தும் நாங்கள் எடுக்கிறோம். அண்ட் ஒரு தனித்துவமான ஒரு டெக்னிக், இதுக்கு தனி ஃபார்மகாலஜி இருக்கு. ஸோ என்னன்னா டைனமைசேஷன், பொட்டன்டைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்னால அந்த மருந்துடைய மூலப்பொருளை கம்மி பண்ணிட்டு அதோட வீரியத்தை நாங்கள் இன்க்ரீஸ் பண்றோம். அதுக்கு பேர் தான் பொட்டன்டைசேஷன். ஸோ நானோ பார்ட்டிகல்ஸ் அந்த மெடிசன்ஸ் வந்துட்டு அந்த லிக்விட்ல இருக்கும். அந்த லிக்விட் நீங்க பொட்டன்டைஸ் பண்ண பண்ண அதோட வீரியம் கூடும். சோ அந்த லிக்விட தான் நாங்க அந்த ஒயிட் சுகர் குளோபியூல்ஸ்ல வந்துட்டு டிஸ்பென்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறோம். அதனால தான் உங்களுக்கு எல்லா மெடிசன்ஸ் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. பட் நாங்க தேர் ஆர் மோர் தென் 4000 மெடிசன்ஸ் இன் ஹோமியோபதி. உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் நாங்க அதுல டிஸ்பென்ஸ் பண்ணி கொடுப்போம். சோ எல்லாமே ஒண்ணே கிடையாது. நாங்க அந்த சுகர் குளோபியூல்ஸ்ல உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் டிஃபரெண்டா நாங்க டிஸ்பென்ஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, இந்த ஹோமியோபதிக்கு வந்துட்டு தேர் ஆர் many ஸ்கோப்ஸ். லைக் வந்துட்டு பீடியாட்ரிக் கேசஸ்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு மொதல் அட்டாக் ஆகிற இந்த வைரல் ஃபீவர், சிக்கன் பாக்ஸ், டெங்கு, சிக்கன் குனியா இப்படி எல்லா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸுக்குமே வந்துட்டு ஹோமியோபதியில் நல்ல தீர்வு இருக்குது. ஈவன் போஸ்ட் வைரல் சீக்விலே அப்படின்ட்டு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஏற்படுற அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாத்துக்குமே ஹோமியோபதியில் நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. அண்ட் சர்ஜிக்கல் கண்டிஷன் இன் சில்ட்ரன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டான்சிலைட்டிஸ். ஸோ டான்சில்ஸ் வீங்கி அதனால் அடிக்கடி த்ரோட் பெயின் வருது, எச்சி முழுங்கும் போது பயங்கரமாக வலிக்கிறது, நீங்கள் த்ரோட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் டான்சில்ஸ் எக்ஸாமின் பண்ணீங்கன்னா வீங்கி இருக்கும், அண்ட் ஒயிட் ஒயிட்டாக பஸ்கட் இருக்கும் சில பேத்துக்கு, அண்ட் ரொம்ப ரெட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப இன்ஃப்ளேம்டாக இருக்கும். இந்த டான்சிலைட்டிஸ்க்கு சர்ஜரியே தேவை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட டோசேஜ்க்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 6 மந்த்ஸ்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல தீர்வு இருக்கும் ஃபார் டான்சிலைட்டிஸ். அதே மாதிரி அடினோய்டைட்டிஸ், அடினோய்டைட்டிஸ் மூக்குக்கு பின்னாடி உள்ள ஒரு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் தான் இந்த அடினோய்டைட்டிஸ்னு சொல்கிறோம். இந்த அடினோய்டைட்டிஸ் ரொம்ப மவுத் ப்ரீதிங் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. நீங்கள் நைட் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாயை திறந்து வச்சுட்டு தான் மூச்சு விடுவாங்க, மூக்கு வழியாக அவங்களால மூச்சு விட முடியாது. அண்ட் அடிக்கடி ரொம்ப சளி பிடிச்சிட்டே இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு, மூக்கு அடைப்பு இருக்கும் ரொம்ப. ஸோ இந்த அடினோடைட்டிஸ்க்கும் சர்ஜரி இல்லாமல் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா தொந்தரவுக்கெல்லாம் ரொம்ப சேஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பஃப்ஸ் ரொம்ப பல வருஷமாக யூஸ் பண்ணி ஸ்டீராய்டு பஃப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நீங்கள் சைட் பை சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஃப் யூஸ் பண்ணுற அதோடைய ஃப்ரீக்வன்சியை நம்ம டோட்டலாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி டோட்டலாக ஸ்டாப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ், பித்தப்பை கற்கள், ரீனல் ஸ்டோன்ஸ், யூரிட்ரிக் கேல்குலஸ், பிளாடர் கேல்குலஸ் இப்படி எல்லாத்துக்குமே ஹோமியோபதியில் எந்த சர்ஜரியுமே இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக ட்ரீட் பண்ணலாம். அண்ட் பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கும் ஹோமியோபதியில் ரொம்ப நல்லா மெடிசன்ஸ் இருக்குது. அபார்ட் ஃப்ரம் தட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்லேருந்து ஒரு லம்பாகோவாக இருக்கட்டும் ஆர் ஷியாட்டிக்காவாக இருக்கட்டும் ஆர் லம்பார் ஸ்பாண்டிலைசிஸாக இருக்கட்டும் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஹோமியோபதியில் ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் இருக்குது.
ஹோமியோபதியோட அவேர்னஸ் முன்னாடி தான் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆஃப்டர் திஸ் கொரோனா கோவிட் பீரியட் ஹோமியோபதியோட அவேர்னஸ் நாட் ஓன்லி ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா அப்படின்ற ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் எல்லாத்துடைய அவேர்னஸும் மக்கள்கிட்டயே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஹோமியோபதி செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபாலோட் மெடிக்கல் சிஸ்டம் இன் த வேர்ல்ட். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் ஹோமியோபதியில் இருக்குது, எந்த பக்க விளைவுகளும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஹோமியோபதி ரிலேட்டட் குவரிஸ் இருந்தால் எதர் இன்பாக்ஸில் கேளுங்க ஆர் என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி.